திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தினார்கள். திருப்பூரில் டாஸ்மாக் கடைக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொதுமக்கள் மது பாட்டில்களை சாலையில் போட்டு உடைத்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிச்சாம்பாளையம் ராதாநகரில் உள்ள டாஸ்மாக் கடையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கும் அதிகமாக விற்பனை நடைபெறுவதாகவும், அங்கு மது அருந்த வருபவர்களால் பெண்களுக்கு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் கூறி வந்தனர். ஆனால் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுக்கடை முன் திரண்டனர். வாருக்குள் நுழைந்த அவர்கள் மது பாட்டில்களை எடுத்து வந்து சாலையில் போட்டு உடைத்தனர். தகவல் வந்த திருப்பூர் வடக்கு வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பொதுமக்களை சமாதானப்படுத்தினர். நாளை சப் கலெக்டர் ரமனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. டாஸ்மாக் கடைக்கும் அதிகாரிகள் பூட்டு போட்டனர்.